என்னுடைய நண்பர் மணிவணன் அவர்கள் தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய லைஃப் கொடுத்தார். நான் இங்க சத்யராஜா இருக்கிறது காரணம் ஒரே காரணம் மணிவணன் தான். பல பேர்ல அவர் ஒருத்தர் இல்ல, ஒரே காரணம் மணிவணன் தான். அப்படி 100வது நாள் படத்துல 24 மணி நேரத்துல என்ன வில்லன் ஆக்கினதுக்கு அப்புறம் ஒரே வருஷம் 27 படத்துல வில்லனா நடிச்சேன். அந்த 27 படம் வில்லனா நடிச்ச காலத்துல இருந்த அளவுக்கு ஒரு ஜாலியான சத்யராஜ பார்க்கவே முடியாது. ஏன்னா நான் ரொம்ப ஒரு பொறுப்பு இல்லாதவன். நான் நடிக்கலையே, நான் வில்லனா ஒரு படத்துல நடிக்கலையே, அந்த படத்தை கிண்டல் பண்ணிட்டு நடிப்பேன். இதெல்லாம் ஒரு இளவு படம் எடுக்கிறேன். சரி, நமக்கு ஏதோ துட்டு வந்தா சரியா, என்னமோ பாவம், அது ப்ரொடியூசருக்காச்சும் டைரக்டருக்காச்சும் நமக்கு என்ன அப்படின்னு ஜாலியா வாழ்ந்துட்டு இருந்தவன. ஒரு காலகட்டத்துல வந்து கதாநாயகர்கள் பஞ்சம் வந்துருச்சு. இந்த பாரதி ராஜா சார் எரா, பாரதி ராஜா சார் காலம் ஆரம்பிச்சப்போ நிறைய கதாநாயகர்கள் வந்தாங்க. அதுல வந்து இந்த 85-86 வாக்குல வந்த கதாநாயகர்கள் நிறைய பேரு காலாவதி ஆயிட்டாங்க. அப்படி போய் ஒரு 2-3 பேர் தான் இருக்காங்க. அப்ப வந்து படம் எடுக்கிறது கதாநாயகர்கள் தேவைப்பட்டப்போ என்ன வந்து கம்பல்சரியா ஒரு கதாநாயகன் ஆகிட்டாங்க. அந்த கதாநாயகன் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஜாலியான சத்யராஜோட ஆட்டம் காலிங்க. ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் அந்த நிம்மதி போச்சு, தூக்கம் போச்சு, ஒவ்வொரு படம் ஓடணுமே, இந்த படம் நம்ம வந்து ஒரு ஜாலியான காமெடி படம் நடிச்சிருக்கல, ஒரு கிராம படம் ஓடிடும். சரி, இந்த இனிமே கிராம படம் தான் பார்ப்பாங்களோன்னு சொல்லி கிராம படத்துல நடிச்சிருக்கல ஒரு போலீஸ் ஆபீசர் கதை ஓடிடும். சரி, நம்ம போலீஸ் ஆபீசரை நடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு போலீஸ் ஆபீசர் வேற ஒரு ஹீரோ நடிச்ச படம் ஃப்ளாப் ஆயிரும். ஐயோ, அவசரப்பட்டு போலீஸ் ஆபீசரா நடிச்சிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். அந்த மாதிரி அந்த நிம்மதி போச்சு. இப்போ ஒரு 3-4 வருஷமா நான் ஹீரோவை நடிக்கிறது இல்லை, கேரக்டர் ரோல் பண்ணிட்டு இருக்கிற இதே ஜாலியான சத்யராஜ் மறுபடியும் எனக்கு கிடைச்சிட்டான். ஒவ்வொரு ஷூட்டிங் போல என்னமோ எடுக்கிறாங்க, நமக்கு என்ன துட்டு வந்தா சரி. இப்படி ஒண்ணு சொல்லலையே, என்கிட்ட வந்தாரு மணிவண்ணன் சார், சொன்னாரு நீங்க ஹீரோ நீங்களே வில்லன் அப்படின்னா. நான் சொன்ன தலைவர், நான் இப்பதான் கஷ்டப்பட்டு கடமை கண்ணி கிட்டு பாட மக்களின் பக்கம் பூ வழிவாசல் ஜல்லிக்கட்டு உங்க டைரக்ஷன்லயே நிறைய வெடிஞ்சா கல்யாண பாலைவன ரோஜாக்கள் எல்லாம் பண்ணி ஒரு இப்பதான் ஒரு நிரந்தரமான நடிகர் ஆயிருக்கிற ஹீரோ ஆயிருக்கிற மறுபடியும் வில்லனா வந்து ஞாபகப்படுத்தினீங்கன்னா இதுல என்ன பிரச்சனைன்னா வில்லனா நடிக்கல கரும நான் நல்லா வேற நடிச்சு தொலைச்சிருவேன். அதுதான் பெரிய பிரச்சனை. நல்லா நடிக்கலன்னு வச்சுக்கங்களா, எஸ்கேப் ஆயிடலாம். நல்லா நடிச்சிட்டோம்னா மறுபடியும் அந்த முத்திரம் வந்து விழுந்துடும் இல்லையா. என்ன ரொம்ப சிரமப்பட்டு பல வெற்றிகள் அடைஞ்சது. இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தை சொல்றேன், இதெல்லாம் வந்து இது அதிசயமான உண்மை. ஒரே தீபாவளி 1986 ஒரே தீபாவளிக்கு 2 படம் ரிலீஸ், பாலைவன ரோஜாக்கள் விடிஞ்சா கல்யாணம். 2 படத்துல நான் தான் ஹீரோ, 2 படத்துக்கும் மணிவண்ணன் தான் டைரக்டர். 2 படமும் 100வது நாள் இந்த அதிசயம் வந்து எங்களுக்கு தான் நடந்தது. அப்படி எல்லாம் வளர்ந்தவங்க அதையெல்லாம் சொல்லி காட்டின மணிவண்ண சார்ட்ட, தலைவரே இப்படி எல்லாம் வந்து வந்தவங்க மறுபடியும் வில்லனா நினைச்சுன்னா ரொம்ப இருக்கும். இல்லை நீங்க கேளுங்கன்னாரு. நான் மனசுக்குள்ள ஒரு முடிவு பண்ணிட்டேன், நீங்க என்ன கதை சொல்ல போறீங்க, எவ்வளவு சூப்பரா சொன்னாலும் நல்லா இல்லைன்னு சொல்லிடுவோம், எவ்வளவு சூப்பரா கதை சொன்னாலும் நல்லா இல்லை அடிக்க வேண்டியது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டோம்னு எஸ்கேப் ஆகிக்கலாமே. சரி, நிச்சயமா இந்த கதையை வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு கதை சொன்னாரு. சொன்னாரு சொல்ல 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 சூப்பராக எனக்கு அப்படியே எனக்கு மணக்க என்னுடைய கற்பனையில் வந்து தியேட்டரில் இந்த இடத்துல கிளாப்ஸ் வருது, இந்த இடத்துல கைதட்டல் வருதுன்னு வண்டி ஓடிட்டே இருக்குது. ஓடி 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 அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரையில சேர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து பின்னாடி உட்கார்ற சீன் சொன்னார் பாருங்க. சரண்டர் தலைவரே இந்த படம் எடுத்துடலாம். தலைவரா என்ன ஹீரோவாக நடிச்சு வாழ்க்கையில் கிளைக்க போகிறேன். அமைதி படம் எடுத்து அப்போ டைட்டிலும் கூட வைக்கல, எடுத்துட வேண்டியது அப்படின்னு முடிவு செஞ்சு இருங்க இருங்க, நீங்க செகண்ட் ஹாஃப் இன்டர்வலுக்கு அப்புறம் கேளுங்க தலைவர், அதை அப்புறம் கேட்கல படத்தை ஆரம்பிச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி.